காளி வந்து ஒரு பெண்ணு, பெண் உருவத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்ட்ரக்சரான ஒரு பெண்ணு. இந்த உலகத்தில் அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். ஏன்னா நான் யங்ஸ்டர், நான் அப்படி இப்படி தான் பேசுவேன். ஒரு 1:00 இருக்கும், நான் ஒரு வயசு பையன். நான் நினச்சேன் அவங்க நிர்வாண கெட்டப்பில் வர்றாங்க. நான் நினச்சிருந்தேன் அவங்க கூட உடலுறவுல இருக்கலாம். ஏன்னா அது காளி, காளி கூட அது எனக்கு காளின்னு எப்படி தெரியும். வெளியே உட்காந்துருக்காங்க, அவங்க உள்ள வரும்பொழுது இந்த இஷ்யூக்கு தான் வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டேன்னா நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கோயில் கொடுத்துருக்கீங்க, சரியா? நிரூபிச்சு காட்டுறேன். உண்மையே இல்ல, எங்களுக்கு எப்படி தெரியும்ல? அதுதான் அவங்க, அப்ப அவங்க சொல்லுவாங்கல்ல. வேணா இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு போனா ஏதாவது ஒரு ஆங்கரை வேணா இப்ப கால்ல கூப்பிடுவோம், லைவா கேட்போம். ஓகே, எப்படி இருந்துச்சு, உண்மையாலுமே சொன்னாரா? உங்ககிட்டே காச வாங்கி உனக்கே சூனிய வச்சிருவேன். எப்படி ஆங்கரமாவை இப்படி உட்கார வச்சுக்குவோம், சரிங்களா? அந்த தண்ணி எடுத்து உங்க மேல தெளிக்கிறேன். அந்த தண்ணி நானும் குடிக்கிறேன், நீங்களும் குடிப்போம். நான் தொளிச்ச தண்ணி நீருக்கும் நெருப்புக்கும் மந்த இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்காண்டி சொல்றேன். ஆங்கரமா சேல தீ பிடிச்சி எரியலன்னா என்ன கேளுங்க. இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் டாப்ல போயிட்டு ஒரு வாரமா உங்களோட கண்டென்ட் தான் சோஷியல். இன்னும் 2 மாசத்துக்கு என்னோட கண்டென்ட் தான் வரும், கவலைப்படாதீங்க. சிவன், அதாவது கடவுள் இறைவன் என்பவன் வந்து ஜோதி வடிவானவன், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஜுவாலையில தெரியும் அவ்வளவுதான். அது அல்லாவாகட்டும், இயேசுநாதர் ஆகட்டும், நபிகள் நாயம் ஆகட்டும், சங்கராச்சாரிய இவங்க எல்லாருமே, சங்கராச்சாரியெல்லாம் இறைவனடி சேர்ந்தாரு அப்படின்னு. ஸோ ஜோதி வடிவானவன் தான் இறைவன். அந்த ஜோதிய அவங்க அவங்க மதத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒரு சொரூபமா நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து அந்த ஜோதியை காளியாவும் சிவனாவும் பாக்குறேன் அப்படிங்கிற. ஆனா நான் எப்படி ரியலா பாக்குறேன் அப்படின்னா, கொல்லிமலையில 8 கையம்மன் கோயில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அங்க நான் வந்து தவத்துல இருக்கும் பொழுது ஒரு 1:00 இருக்கும், காளி வந்து ஒரு பெண்ணு, பெண் உருவத்துல ரொம்ப அழகா ரொம்ப ஸ்ட்ரக்சரான ஒரு பெண்ணு. இந்த உலகத்துல அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். ஏன்னா நான் யங்ஸ்டர், நான் அப்படி இப்படிதான் பேசுவேன். பாடுற கலை இவ்வளவு ரசிக்கிறான்டா அப்படிலாம் இந்த இவன் அகோரியாடா. அதுல ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் நிறைய கமெண்ட்ஸ் பாருங்க, எந்த அகோரி இவ்வளவு தெளிவா உட்காந்து பேட்டி கொடுப்பாரு. நீ பார்த்தா வரையில அப்படி இருந்தா அதுக்காண்டி ரசனைன்றது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆமா, நான் அம்மாவும் ரசிப்பேன் இல்லையா, அது மாதிரி சொல்றேன். நான் வேர்ல்டுலயும் நான் அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. என் மனைவிக்கும் மேல அழகு, நான் இந்த உலகத்துல என் மனைவி தான் அழகுன்னு நினைப்பேன். நான் என் மனைவிக்கு மேல ஒரு அழகு அப்படி வர்றாங்க. ஒரு 1:00 இருக்கும், நான் ஒரு வயசு பையன். நான் நினைச்சேன் அவங்க நிர்வாண கெட்டப்ல வர்றாங்க. நான் நினைச்சிருந்தா அவங்க கூட உடலுறவுல இருக்கலாம். ஏன்னா அது காளி, காளி கூட அது எனக்கு காளின்னு எப்படி தெரியும். அது எனக்கு வந்து வைக்கிற எனக்கு ஒரு டெஸ்ட், அது அந்த அம்மா வைக்கிற ஒரு டெஸ்ட், என்னோட மாந்திரிகத்தோட ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ நான் நினைச்சிருந்தா பண்ணலாம், ஏன்னா 1:00 ஒரு நாய் பேய் கூட உள்ள வராது அந்த காட்டுக்குள்ள இருந்திருக்கலாம். சரி, யாரு பார்க்க போறா அப்படிலாம் நினைச்சிருக்கலாம். பட் எனக்கு அந்த மைண்ட் செட் வரவே இல்லை. எனக்கு சுதாரிச்சிட்டேன் நான், ஏதோ தப்பா நடக்குது. இன்னும் 1 மணிக்கு அந்த புள்ள இந்த காட்டுக்குள்ள இப்படி தனியா அப்படி வருவா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி என்னோட மந்திர பிரயோகத்தை பண்ண உடனே அந்த இடத்துல காளி மறைஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் இது காளிதான் அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில்லையோ தஞ்சாவூர்லேயோ பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல, கருவறைக்கு முன்னாடி அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து போற இடத்துல அந்த தூண்ல வந்து ஒரு யாக குண்டம் இருக்கு, சுத்தி 4 சாமியார் உட்காந்துருப்பாங்க, அவங்களுடைய ஆணுறுப்பு விரைப்பு தன்மையில இருக்கும். யாகத்து முன்னாடி அந்த யாகத்து பக்கத்துல ஒரு பெண் இப்படி மேல ஷாலெல்லாம் அப்படி இருக்கு, தேவதைகள் வருவாங்களே அது மாதிரி பறக்க விட்டுருவாங்க. அந்த பொண்ணை பார்த்து இவங்களுக்கு ஆணுறுப்பு வந்து விரைச்சிடும். ஸோ இந்த இடத்துல அவங்களோட இறைத்தன்மையை அவங்க இழந்துருவாங்க. அவ்வளோ வருஷமா அவங்க பாடுபட்டு வந்து அந்த இடத்துல அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
ஸோ அது எப்போ தெரியுதுன்னா, இதெல்லாம் இந்த காளி இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் உணர்றேன். அப்போ இது காளி தான் அப்படிங்கிறத பார்த்துட்டேன். காளி வந்து அவங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் அது. ஏன்னா நாங்கள் இப்போ மாந்திரிகம் யாரை நோக்கி போகிறோம்? காளி நோக்கி தானே போகிறோம். காளி வச்சு தான் மாந்திரிகம் பண்ணுறோம். ஸோ அதனால அப்புறம் காசியில் பார்க்குறேன். ஏன்னா காளினாலே பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி, முண்டு மாலைகள்லாம் போட்டுட்டு அந்த ரூபத்தை பார்த்துருக்கேன். ஆனால் காலில் சிவனை வச்சு நான் பார்க்கல. ஆனால் வரலாறு இருக்குது, கட்டிய கணவனை காலால் மிதித்தவள் காளி அப்படிங்கிறது. ஆனால் சிவபெருமானை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ப்ளூ கலர் லைட்டிங்ஸில் அவர் தியான வடிவில் இருக்கிற மாதிரி, முகம் கண் அப்படி தெரியல, அந்த ஒரு ஷேடோ, அந்த ஒரு ப்ளூ கலர் லைட், தலையில் கங்கை, அதெல்லாம் அது எவ்ரி திங் எல்லாமே அதெல்லாம் எல்லாமே தான் இருந்துச்சு. ஒரு ப்ளூ கலர் மூன்ஸ் தட். ஆனால் நம்ம நீங்கள் எல்லா ஃபோட்டோலையும் சிவனை பார்த்தா அவர் வந்து தியானம் பண்ணுற மாதிரி ஃபுட்டேஜ் தான் அதிகப்படியான இருக்கு. நான் பார்க்கும்போது தான் ஒரு தியானம் தான் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா, நான் அப்படி உட்காந்து அந்த சுடுகாட்டில் மயானத்தில் அங்கே உட்காந்து பூஜை பண்ணுறேன் காசியில், காளியம்மா நான் கூப்பிடும்போது தான் வருவாங்க. உடுக்கடிச்சு சங்கு முழங்குவோம், தாந்திரியம் முடிக்கும் போது வந்துட்டு ஆசி வணங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் எப்பயுமே பெர்மனண்ட்டாகவே உட்காந்துருப்பார். அப்போ எனக்கு அப்போ இதை தாந்திரிகெல்லாம் முடிக்கும்போது எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. சரி, நம்ம இவ்வளோ நாள் படாத பாடப்பட்டு இந்த மனுஷனை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து தவம் இருந்து உட்காந்தோம். இவர் யாரை நோக்கி தவம் பண்ணுறாரு? இவர் தான் உலகிலேயே மிகப்பெரிய கடவுள் நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன். இவர் கடவுள் அப்படின்னா இவர் ஏன் இன்னொருத்தரை நோக்கி தியானம் பண்ணணும்? இவர் கடவுள் தானே, இவர் ஏன் தவத்தில் போகணும்? பிரபஞ்சத்தில் வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் உணர்றேன். அவருக்கு மேல ஈசனே வழிபடக்கூடிய ஒரு சக்தி பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு சக்தி, அது இயற்கை, ஏதோ ஒரு இயற்கை சக்தி பிரபஞ்சத்துல இயங்கிட்டு இருக்கு. அந்த சக்திகள் மூலியமா தான் இவங்க தவம் இருந்து அந்த சக்திகளை பெற்று, ஏன்னா இவங்கெல்லாம் மனிதனை வாழ்ந்துட்டு போனவங்கன்னு தானே நம்ம சொல்றோம். ஈசன் ஆகட்டும், முருகன் ஆகட்டும், எல்லாருமே வாழ்ந்துட்டு போனவங்க தான். அப்ப அவங்களும் எங்களை மாதிரி மனிதனா இருந்து இந்த மாதிரி தவம் வாழ்க்கையில யோக சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, எல்லா குண்டலினி சக்தி எல்லாத்தையும் அடைஞ்சு, அப்போ அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5000 வருஷம் 5000 வருஷம் இந்த மாதிரி மனிதனை வாழக்கூடிய அந்த சக்திகளை பெற்று சித்தர்களாக இருந்து முனிவர்களாக இருந்து இதெல்லாம் தாண்டி தான் போயிருப்பாங்கன்றத அந்த கிளாரிஃபிகேஷன்ல எனக்கு அப்போ தான் கிடைக்குது. அப்போ பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அப்போ நான் ஈசனை ஐயா தரிசிச்சிட்டேன், அவரை வணங்குறேன் நான். இப்போ என்னுடைய நோக்கம் அந்த பிரபஞ்ச சக்தி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மூவ் ஆயிடுச்சு. நிச்சயமா முடிகிற வரைக்கும் தேடல் ஒன்று. எனவே நான் பிரபஞ்ச சக்தியே கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பா அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புறேன் நான். நிச்சயமா இருக்கும். கடவுளை பார்க்காதவங்களே வந்து கடவுளுக்கு நிறைய சிலைகள்லாம் வச்சு வழிபடுவாங்க. ஆனா நீங்க கடவுளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, சிவனையே நேர்ல பாத்திருக்கீங்க, ஆனா சிவனோட உருவ சிலை வைக்காம லிங்கம் வச்சு வழிபடுறீங்க. இதுக்கான காரணம், ஆமா என்னோட கோவில் இது கிடையாது. இந்த சாமி கருமாரி வந்து கட்டுல இருந்தா, நான் ஒரு நாள் இந்த பக்கம் பைக்ல போகும்போது இவன் என்னை கூப்பிட்டுருச்சு. அம்மா என் வாப்பா என்னை இப்படி இந்த ஏரியாக்காரவங்க எல்லாம் சேர்ந்து கட்டு வச்சிருக்கிறாங்க. என் கோயிலுக்கு காலபைரவரோட வாகனம் நாய் கூட முன்னாடி வரமாட்டேங்குது, நீ வாப்பா என் கட்டை ஊத்து விடுப்பா, நீ அதுக்கப்புறம் பாருப்பா அப்படின்னா, நானும் வந்து இங்க ஒரு பூஜை பண்ணி இந்த கோயில்காரவங்க அம்மாட்ட கேட்டு கட்டை ஊத்தேன். அவ அன்னைக்கே கட்டை ஊத்த அன்னைக்கே இந்த கோயில்காரவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தா, என்னுடைய முகம் இந்த உலகம் எல்லாம் பரவும், நீ வேணா பாரு. நான் போயிடுச்சு, ஒரு மாசம் கூட ஆகல. இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் டாப்ல போயிட்டு, ஒரு வாரமா உங்களோட கண்டென்ட் தான் சோசியல், இல்ல 2 மாசத்துக்கு என்னோட கண்டென்ட் தான் வரும், கவலைப்படாதீங்க வந்துடும். ஸோ அது மாதிரி தான். அதனால என்னோட கோவில், என்னோட ஜீவ சமாதி என்னோட கோவிலோட சேர்ந்து எங்க ஊர்ல தான் கட்டுவேன் நானு. ப்ராசஸ் நீங்க ஜீவ சமாதி அடைய தான் முடிவு பண்ணிருக்கீங்களா? முடிவு பண்ணல, அதுதான் உத்தரவு. அம்மா காளியோட உத்தரவு தான். இந்த வயசுல ஆக்சுவலி 30 சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலி பாப்பாங்களா, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கனால இப்ப நம்ம பண்ண பாவத்துக்கு அவங்களை அப்படிலாம் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு டேட் கணிச்சு வச்சிருக்கிறாங்க ஓலைச்சுவடியில. அந்த டேட், அந்த டைம், இந்த நொடி, இந்த பொழுது, காலையா மாலையா அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அந்த டைம்ல இப்படி கையெடுத்து கும்பிட்டா உயிர் பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு பேரு தான் உண்மையான ஜீவ சமாதி. மத்தவங்களுடைய இறப்பு தேதியை கணிக்கிறவங்களால உங்களோட, என்னோட இறப்பு தேதியை கணிக்க போய் தான் அடுத்து மத்தவங்களோட இறப்பு தேதியை நம்ம கணிக்கணும். அதை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, நீங்க அதை வந்து நான் ஜீவ சமாதியெல்லாம் கட்டி வைக்கிறேன், கேமரா ஒத்துக்கிட்டு எங்க ஊருக்கு வாங்க. ஏன்னா நீங்க எங்க ஊருக்கு வந்தா தானே எங்க சந்தனமாரி சாமி எல்லாம் நீங்க எடுக்க முடியும். நான் அவளை நான் ஃபேமஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால நீங்க எங்க ஊர்ல வந்து என்னோட சிலையோட வச்சிருப்பாங்க, பிளஸ் கல்வெட்டு பதிச்சிருப்பாங்க, பிறப்பு இப்போ காற்றில் கரைந்த தேதி தோற்றம் மறைவுன்னு போட்டிருப்பாங்க. அதை அப்படியே போட்டோ ஃபுட்டேஜ் எடுத்து நீங்க போட்டுருப்பாங்க. மத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க பிரச்சனை என்ன, இறப்பு தேதி எல்லாமே சொல்றீங்க. அது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அண்ணாவுடைய ஒரு, அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அது அந்த செட்டப்ல எல்லாம் உட்காந்துட்டு நான் சொல்றது, மந்திரம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் தாந்திரியம் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். அப்ப கேளுங்க சொல்றேன். வேணா இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு போனா ஏதோ ஒரு ஆங்கரை வேணா இப்ப காலில் கூப்பிடுவோம், லைவா கேட்போம், எப்படி இருந்துச்சு உண்மையாலுமே சொன்னாரா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், கேமரால உட்காரும் பொழுது அந்த இறை சக்தி நம்மளுக்கு செயல்படாது. ஆனா நான்
இதுவரைக்கும் வந்த எல்லா மீடியாக்காரங்களுக்கும் லைவாவே ஏன்னா நான் அந்த இடத்துல உட்காந்துருப்பேன், என்னோட செட்டப்லாம் முடிச்சிருப்பேன். அதனால அவங்க கேட்ட உடனே சூடத்துல பார்த்தோ இல்ல தலையில தொட்டோ இல்ல கையை பார்த்தோ இல்ல முகத்தை பார்த்தோ மொச பிடிக்கிறேன்னா மூஞ்ச பார்த்தா முகரை பார்த்தா தெரியாதாங்கிற மாதிரி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் நான். ஆனாலும் அவங்க எல்லாருமே கேமராவை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட குறி கேட்டிருக்காங்க. ஒன்னும் இன்டர்வியூ ஆரம்பிச்சு ஒரு ஒரு 10 minutes போயிருக்கும் இருக்கு இல்லையா, எனக்கு மிஸ்டு கால பாருங்க பாருங்க ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு 200 மிஸ்டு கால். நான் ஒருத்தர் கூப்பிடுனா கூட கூப்பிட முடியல, இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ண என்னுடைய நோக்கம் இது கிடையாது. நீங்க ரொம்ப கஷ்டத்துல அழுகுறாங்க, போன்ல அட்டன் பண்ணாலே கேளு பேசுறது கூட அழுகு மட்டும் தான் செய்யறாங்க, அதுலயே 10 நிமிஷம் ஓடி இருக்கு. சாமி என் புருஷன் அடிச்சுக்கிட்டேன் சாமி, மாமனார் அடிச்சுக்கிட்டார் சாமி, இப்ப நான் உங்ககிட்ட கோயிலுக்கு வரவா இல்ல மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போவா சாமி? ஆனா ஸ்டேஷன்ல போனா கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க சாமி. நீங்க எந்த மாதிரி சஜஷன் உங்களுக்கு சொல்றீங்க? இன்னும் எல்லாருமே கேக்குறது சாமி போட்டோலயே பார்த்து சொல்லுங்க, பைத்தியக்கார பசங்களா முட்டா பசங்களா, போட்டோல எப்படி நான் ஒருத்தர் குறி சொல்ல முடியும்? டாக்டர் கிட்ட போனாலும் நீ செக் பண்ணணும், செக் பண்ணாதான் இந்த பிரச்சனை இருக்குப்பா. டாக்டர் இப்படி முகத்தை பார்த்தோன்னே உனக்கு எய்ட்ஸ் இருக்குன்ட்டா சொல்லி முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி சாமி எப்படி வீடியோ கால்லே ஒரு ஊசியை போட்டு விடுங்க எனக்கு காய்ச்சல் சரியாயிருங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது, ஃபாரின்லேருந்து அவ்வளோ கால்ஸ் வருது, மலேசியா, ஜெர்மன், லண்டன், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலேருந்து கால்ஸ் வருது. எல்லாம் கேட்குற முட்டாள்தனமான கேள்வி இது ஒன்று தான். அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் ஏதாவது சாமியார் கேட்டு 1000 ரூபான்னு கேட்டாங்கன்னா ஓடுறா உடனேலையும் ஒரு சாட்சி சாத்திடுங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படிலாம் சொல்லவும் முடியாது, சொல்லலாம். அந்த முகத்தை பார்த்து ஒரு பேசிக் வரலாறு சொல்லலாம், அதாவது குத்து மதிப்பா ஒரு 40% வரைக்கும் சொல்லலாம். ஆனா உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ கோயிலுக்குள்ள கால் எடுத்து வச்சா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம முடிக்கும் போது இதுக்குள்ள இருந்து இப்ப வெளியே குறிப்பாக்க நிக்கிறாங்களா, அந்த எல்லையை முதிச்ச உடனே அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன், சேலஞ்சா சொல்றேன். சேலஞ்சா நம்புறீங்களா? வெளியே உட்காந்துருக்காங்க அவங்க, உள்ள வரும்பொழுது இந்த இஷ்யூக்கு தான் வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டேன்னா நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கோயில் கொடுத்துருக்காங்க சரியா? நீங்க இது வரைக்கும் பேய் பிடிச்சத எங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இல்ல யார்ட்டையாவது போய் இந்த மாதிரி பேட்டி எடுக்கும் போது நான் பேய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி பிடிச்சாங்க எப்படி எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நேர்ல பாத்துட்டு அப்படி எல்லாம் நாங்க வந்து பேய் வந்து மனோபாலா மாதிரி பிடிச்சிட்டேன்பா அப்படி எல்லாம் பிடிக்க மாட்டேன் நானு. பேய் பிடி இங்கதான் பிடிச்சிருக்கேன், இங்க இருக்க எல்லாருமே பாத்துருக்காங்க, லைவா பாத்துருக்காங்க. கடைசியா அந்த மந்திரா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது ஏன்னு ஒரு சவுண்டு பயங்கரமா விடுவேன் அப்படின்னு அப்படின்னா சட்டுன்னு உள்ள வந்துடும், உள்ள வந்து அப்படியே எப்படி வரும்னா அந்த ஒரு பிளாக் கலர்ல ஒரு புகை மாதிரி டப்புன்னு வந்து அந்த அங்க ஒரு பானை வச்சிருக்கேன் பாருங்க அதுல அடைக்கிறோம். அடைக்கிட்டா நீங்க எல்லாம் பாக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாக்க முடியும், எல்லாருமே பாக்குறாங்க. உள்ள இருந்து அந்த பிளாக் கலர்ல அது வெளியே அப்படியே பொங்கி வந்துகிட்டேதான் இருக்கும், அது அப்படியே இப்படி இப்படி அல்லாடிட்டே இருக்கும். அப்படிதான் எனக்கு பேய் பிடிக்க தெரியும், அதான் சொன்னேன் பாருங்க. அப்படின்னா பிடிச்சிட்டேன் எடுத்து வைப்ப 1 லட்ச ரூபாய் மேலேயே அந்த 1 லட்ச ரூபாய் தூக்கி வச்சு பிடிச்சாச்சு இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போற ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரி வர பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவேன், பில்லி சூனியம் வைக்கவும் செய்வேன் எடுக்கவும் செய்வேன். வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் வச்சுட்டு தான் இருப்பேன், வைப்பேன், நியாயம் வைக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க நல்லது பண்றதுக்கு மட்டும் தான் நான் இதெல்லாம் செய்வேன், கெட்டதுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு. நீங்க சரி அப்ப அவங்க இப்படி ஒரு கேமரா ஒரு ரகசியமா வச்சுட்டு உங்க ஆளுங்களை யாராவது ஒருத்தர் அவங்கள்ட்ட அனுப்பி விட்டு சாமி நான் ஒரு சேனல்ல வேலை பாக்குறேன் சேனல் சொன்னா உசாராயிருவாங்க அப்படி சொல்லாதீங்க, நான் எப்பயுமே நான் ஃபேக்ட் அவ்வளவுதான், என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. சாமி ஒரு நாங்க வந்து இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், ஓனர் மாதிரி பிராதமான சித்திரம் வதப்படுத்துறா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, ஒரு 40,000 ரூபாய் வைப்பா, அவளை 7 நாள் அவளை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு நீ என்ன சொல்றேன் அதை பண்ணிடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படி கண்டுபிடிங்களே எல்லாம் நீங்க எடு பேட்டி எடுக்க போற எல்லாருமே நாங்க செய்வன வைக்கல, நாங்க செய்வன வைக்கல, நாங்க செய்வன வைக்கல, அப்ப யாரெல்லாம் செய்வன வைக்கிறது? வர்ற மக்களுக்கு மட்டும் எப்படா செய்வன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க? அதுதான் நான் கேக்குறேன், செய்வனே வைக்கல அப்படின்னா ஆனா வர்ற மக்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு 100 பேர் வராங்கன்னா அதுல 80 பேருக்கு செய்வனன்றுவாங்க. எப்படி 80 பேருக்கு யாரு செய்வன வச்சா? நான் ஏன் பேசணும்? நான் வைப்பேன். நான் வரும்போது இப்ப நீ இவங்க 2 பேர் வர்றாங்க அப்படின்னா இப்ப இவர் வந்து எங்க ப்ரொடியூசர் என்னை தொல்லை பண்றாரு அப்படின்னா
நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரையும் ரெண்டு பேருடைய பாவ கணக்குகளை தெராசுல எடை போடுவேன். உண்மையாலுமே அவர் ஒரு சோத்துல மண்ணளி போட்டிருந்தாருன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை துரத்தி துரத்தி அடிப்பேன். மாறுகள் மாறுகை ஒரு கை ஒரு கால் வராம பண்ணி வச்சிருவேன். இல்லை அவன் அப்புறம் நீ சப்புறா நீ போட்டு இந்த ஆளு நீ ராப்பகலா சேனலுக்காக உடைக்கணும்னு சொல்லி இந்த ஆள் சொல்லியிருந்தாப்லண்ணா அவரை முடிச்சிருவேன். ஆனா இந்த பையன் மேலதான் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்டயே காசை வாங்கி உனக்கே சூனிய வச்சிருவேன் நான். எப்படி உங்ககிட்ட ஏன்னா நீ நான் இப்ப வைக்காம விட்டேன்னு வச்சுக்கங்களேன், இவன் போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் அவருக்கு வச்சிருவான். ஆனா நீ என்கிட்ட வந்துட்டல, நான் நீ தப்பான ஆளா இருந்தா உங்ககிட்டயே காசு வாங்கி உன் காசுலயே சூனிய வச்சுக்கிடுவேன் உனக்கு, அந்த மாதிரி ஆளு. சோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும் பொழுது இது ஒரு தவறான செயல் தான். ஆனா கடவுள்களே நிறைய தவறுகள் செஞ்சிருக்காங்க. சிவபெருமான் செஞ்சிருக்காங்க, கிருஷ்ணர் செஞ்சிருக்கிறாரு, அவர் ஒரு இறைவன் ஆனா ஒரு மனிதனுக்கு போய் ஹெல்ப் பண்ணார் மகாபாரதத்துல. அப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமாக இருந்தால் அந்த சூழ்ச்சியும் தர்மமாகுமே. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஒரு தவறான செயலா இருந்தாலும் அந்த இடத்துல இதை நான் பண்றதுனால ஒரு தர்மம் நிலைக்குது அப்படின்னா செய்வேன். வழக்கு பிரச்சனை ஒருத்தர் மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க வாதாடுறாங்கன்னா வழக்கு முடிச்சு விட்டுருவாங்க. அங்க எதுக்கு நீதிபதி ஜட்ஜி பொது பிரச்சனை எல்லாம் கேட்காதீங்க. இப்ப ஆல்ரெடி ஊர்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன் நான். கணிப்போம், நாங்க கணிச்சுதான் வச்சிருக்கோம், அது எங்களோட போகட்டும். எங்களை சுத்தி இருக்க மக்களுக்கு வேணா தெரியப்படுத்தி உசார் பண்ணிக்கலாம். காலையில கூட மளிகை கடையில போய் மளிகை பால் பாயிட்டு வாங்கும் போது அந்த அக்கா கேட்டாங்க, உண்மையாலுமே அடுத்த எலெக்ஷன்ல இவங்க தானா, இவங்க வரவே கூடாது அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. இப்ப நான் சொன்னேன், எப்படி நீங்க கணிக்கிறீங்க, நீ வேணா சேலஞ்ச் பண்ணிக்கமா, ஒரு 1000 ரூபாய் எடுத்து வை, மாத்தி வந்துச்சுன்னா நான் உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன், மாத்தி வரலன்னா அந்த 1,000 ரூபாயோட மளிகை சாமான வாங்கிட்டு ஓடிடுறேன் அப்படின்னு, அவ்வளவுதான். அதனால பொது பிரச்சனைகள் கணிப்போம், எல்லாத்தையுமே கணிச்சுதான் வைப்போம். பட் கொஞ்சம் இஸ்யூஸ் போகுது நிறையா, சோ அதனால அதெல்லாம் வேணாம். பிரபஞ்ச சக்தியை நோக்கி போயிட்டு இருக்கு. என்னைக்கு மண்டையை போடுறோம், மண்டையை போடும் போது அந்த அம்மா காலடியில போய் சேர்ந்தால் மட்டும் போதுமானது. அதுல இடையில இந்த மாதிரி கஷ்டம் ரொம்ப, நானா வந்து அவங்கள யாரையும் நான் வர சொல்ல கிடையாது. நான் ரோட்ல போகும்போது கூட ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு இன்னொரு 1 மணி நேரத்துல உனக்கு ஆக்சிடென்ட் நடக்க போதுறானா, கூப்பிட்டு உசாரா சொல்லிட்டு போயிருவேன் நான். அந்த மாதிரி கேரக்டர் நான். சோ அதனால இது என்னுடைய நோக்கம் கிடையாது. ரொம்ப ஒரு பிஸியான ஸ்கெட்யூல்ல எங்களுக்கு டைம் ஒதுக்கி ரொம்பவே பொறுமையா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சரி, உங்களுக்கு அடுத்து ஒரு தாந்திரிகம், அதாவது இவ்வளவு பேசுறீங்களே சாமி, ஏதாவது நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, இதுக்கு அடுத்து ஒரு ஷூட் வச்சுக்கலாம். ஆனா செலவெல்லாம் நீங்க தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு காட்டுக்கு என்னை கூட்டிட்டு போங்க, அவர் வண்டி வைக்க புல்லு வைக்கப்புள்ள தெரியல மாட்டுக்கு போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு என்னை வந்து நிர்வாணமா அந்த வைக்கப்புளுக்கெல்லாம் அனுப்புங்க. நீங்க கேமரால எல்லாம் உங்க ஆளுகள்லாம் நீங்க எல்லாம் என்னை சோதிச்சு உச்சந்தலையிலேருந்து பா உள்ளங்கால் வரை சோதிச்சு என்னை அந்த வைக்கப்புளுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க. அந்த வைக்கப்புள் எரிய எரிஞ்சு நான் வெளியே வரேன். நான் என்கிட்ட எதுவுமே இல்லாம தானே என்னை சோதிச்சு தானே உள்ள அனுப்புனீங்க, நீங்க கொண்டு வந்த வைக்கப்புள் தானே, உள்ள கேமரால நைட்டு தானே இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, பஞ்சபூதங்கள் எனக்கு கட்டுப்படுங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் சரிங்களா. அது மாதிரி நீரும் நெருப்போம் ஆங்கரமாக இப்படி உட்கார வச்சுக்குவோம் சரிங்களா. அந்த தண்ணி எடுத்து உங்கள் மேலே தெளிக்கிறேன், அந்த தண்ணி நானும் குடிக்கிறேன் நீங்களும் குடிப்போம். நான் தொழிச்ச தண்ணி நீருக்கும் நெருப்புக்கும் மந்த இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஆங்கரமாக சேலை தீப்பிடி சரியில்லைன்னா என்னை என்னன்னாலும் கேளுங்க. அந்த மாதிரி இல்லை, இந்த கோயிலுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு விளக்கு வச்சுக்கோங்க, என்னை நல்லா சோதிச்சுட்டு உள்ளே அனுப்புங்க. கோயிலை ஃபுல்லாக சோதிச்சு அம்மாவை கூட அன்னைக்கு நாங்கள் நிர்மாணம் ஆக்கிடுறோம். ஒரே ஒரு கிளாத் மட்டும் போடுறோம், சின்ன கிளாத் மேலே மாறாப் மட்டும் போட்டு விடுறோம். உள்ள கோயில ஃபுல்லா சோதிச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா சோதிக்கணும். நல்லா சோதிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த கதவை முடிட்டு தரங்க. எதுவுமே இல்லாமல் அந்த விளக்குகள்லாம் எரிஞ்சு ஒரு பூஜையும் நடத்திடுறேன் நான். இதை ஏன் சொல்றேன்னா, காட்டுக்குள்ள போய் நாங்கள் தவம் பண்றோம்ல, காசு இருக்காது எங்க கையில, எப்படி நாங்கள் விளக்கு பொருத்தாம தவம் பண்ண முடியாது, எப்படி நாங்கள் விளக்கு பொருத்தி தவம் பண்ணிருக்கோம், என்ன இல்லை. அப்ப தண்ணி ஒரு இலை ஒரு குளிய தோண்டி தண்ணியை ஊற்றிட்டு இலையை வச்சு தீயும் கொண்டு வந்துடுறோம், வேற எதுவுமே தேவையில்லையே. இப்படிதான் சித்தர்கள்லாம் தவம் பண்ணாங்க, அதை பண்ணிடுறோம். இந்த மாதிரி எதுனாலும் ஒரு ஒரு கேட்டலாக் ஒரு 50 கேட்டலாக் அனுப்புறேன், மெனு கார்டு அனுப்புறேன், அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. நான் எந்த சக்தியில் அடைஞ்சனோ அதை தான் நான் பண்ண முடியும். நீ வந்து பூமியை தலையில திரி போடுனா நான் எப்படி தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன அதே பேசிஸ்ல நாங்க ஒரு மெனு எடுத்து வந்து ரெடி, 50 கேட்டலாக் நாங்க கொடுக்குறோம், அதுல உன்னை சூஸ் பண்ணுங்க, நிரூபிச்சு காட்டிடுவோமே, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா, சேலஞ்சா? சேலஞ்ச் ஓகே.
சரி. ஹர ஹர மகாதேவ், ஜெய் மகோரகாளி, ஜெய் ஸ்ரீ காசி விஸ்வநாதனை போற்றி போட்டு. நன்றி நன்றிமா.